இன்றுமா இன்று மேலே மீண்டும் ஏமாற்று மருத்துவம். விடவே மாட்டிங்களான்னு கமெண்ட்டில் விடவே மாட்டாங்கங்க. எனவோ நான் தப்பு பண்ண மாதிரியே பேசிகிட்ருக்கிறாங்க. நான் வந்து இதை சொல்கிறதோட நோக்கமே என்ன, பொதுமக்களாகிய நீங்களும் நானும் ஏமாந்து போகாமல் இருங்கன்னு சொல்கிறக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கிறேன். என்னோடய கேள்விகள்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. ஏற்கனவே பல கேள்விகள் கேட்டாச்சு. அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் இன்னும் என்ன மாட்டு வண்டியில் போக சொல்கிறீங்களான்னு கேட்டாச்சு. அதுக்கு நேராக பதில் சொல்லலை. அதெல்லாம் உனக்கு புரியாது, விளங்காது, அப்படி இப்படின்னு ஏதோ அதுக்கு கமெண்ட் சொல்கிறாங்க. அடுத்தால் என்ன கேட்டேன், அனாட்டமி பற்றியே எதுவுமே தெரியாது ஒரு மருத்துவ முறையை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க மருத்துவம் பார்ப்பாங்கன்னு கேட்டால் அனாட்டமி இல்லைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றாங்க. இவங்க போய் சித்தா படிச்சு வந்துட்டாங்களான்னு எனக்கு தெரில. சித்த வைத்தியம்னா எதை வச்சு பண்ணணும், சித்தர்கள் எழுதி வச்சா ஓலைச்சுவடியில் இருக்கிற செய்திகளை வச்சு தான் பண்ணணும். சித்தர்கள் எழுதி வச்சுருக்க ஓலைச்சுவடியில் அனாட்டமியை பற்றி எதுவுமே கிடையாது, ரத்தத்தை பற்றியும் எதுவும் கிடையாது. அதில் வேறு ஒருத்தர் சொல்லிட்டார், வாதம் பித்தம் கபம் இதெல்லாம் தான் ரத்தத்தில் இருக்கணும். அப்போ ரத்தத்தில் வேறு என்ன இருக்குது, அந்த ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸு பிளாஸ்மா இதெல்லாம் என்னது, இதுக்கெல்லாம் பேர் வந்து கபம் வாதம் பித்தம் கபமா? சும்மா அடித்து விடக்கூடாது. இல்லை இன்னொரு நண்பர் வந்து ரெண்டு மூணு தடவை போட்டார், அதனால் அவரை பற்றி நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். சித்த வைத்தியத்தில் மூன்று நாடி கிடையாது, அஞ்சு நாடி. நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்க அப்படின்னாரு. நீங்கள் கவனிக்காமல் இல்லைங்க, கவனித்தேன். அஞ்சு நாடி மட்டும் இல்லைங்க, பத்து நாடி இருக்குதுன்னு சொல்கிற ஆளுங்களும் இருக்காங்க. அதுக்கு ஒரு பத்து பேரை வேறு கொடுத்து பத்து நாடி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆம்பளைக்கு வலது கையில் பார்க்கணும், பொம்பளைக்கு வலது இடது கையில் பார்க்கணும், இப்படிலாம் வேறு அடித்து விட்றது, இப்படிலாம் வேறு இருக்குதுங்க. அதாவது முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, ஹியூமன் பாடின்றது ஒரு கருவாக உருவாகும்போது பேசிக் டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த டெம்ப்ளேட் வந்து அது பெண்ணாகத்தான் உருவாக்கப்படுகிறது. அந்த பெண்ணாக உருவாக்கப்பட்ட கரு தான் ரெண்டு மாதங்களுக்கு பிறகு தான் அது ஆண் இல்லை பெண் அப்படின்ற உடல் உருவ வேற்றுமையவே அடையுது. அதுக்கு முன்னாடி பேசிக் டையின்னு ஒன்று சொல்லாமல் அந்த டை மாதிரி அடித்து வெளியே வரும்போது அது புள்ள வந்து பொம்பளை பிள்ளையாக தான் வரும், பொம்பளை மாடலில் தான் வரும். பொம்பளை மாடலில் செய்யப்பட்டு அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஆகி தான் அதுக்கப்புறம் அது ஆணாக மாறுகிறது. ரொம்ப சிம்பிளான உதாரணம், நல்லா யோசிப்பாங்க. ஆண்களுக்கு மார்பில் காம்புகள் எதற்கு, எந்த பயன்பாடுமே கிடையாது, சும்மா இருக்குது. எதனால் அது இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. பேசிக்காக டெம்ப்ளேட் செய்யும்போது பொம்பளை டெம்ப்ளேட்டில் தான் குழந்தை உருவாக்கப்படுது. அந்த உருவாக்கப்பட்ட குழந்தை வந்து உள்ளே ஒய் குரோமோசோம் இருக்குன்றதை பார்த்தோடனே, ஓஹோ இது வந்து பொம்பளை இல்லை, இது ஆம்பளையாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆம்பளையாக மாற்றி கொடு வளர ஆரம்பிக்குது அந்த கரு. இதெல்லாம் பேசிக் விஷயம். இந்த பேசிக் விஷயம்லாம் எங்கேயாவது இருக்குதா இந்த மாற்று மருத்துவ முறைகளில்? நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதில் இன்னொன்று நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்தீங்கனாலும் 1000 ரூபாய்க்கு மேலே கன்சல்டேஷன் ஃபீஸ் கிடையாதுங்க. 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு மேலே சென்னை போன்ற பெரிய நகரங்கள்லேயே ரொம்ப தனிப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே கன்சல்டிங் ஃபீஸ் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு மேலே கிடையாது. இந்த மாற்று மருத்துவங்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் எங்கே போனீங்கனாலும் மினிமமாக 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு கம்மியாக உங்கள்ட்ட வாங்க பிடுங்காமல் விட மாட்டாங்க. இதை கவனிச்சிங்க, நீங்கள் ஒரு நவீன மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 200 ரூபாயிலேருந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. 150 ரூபா 100 ரூபா 200 ரூபா இவ்வளோ தான் கன்சல்டேஷன் ஃபீஸு. அது போக ஒரு ஊசியை போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. மருந்து மாத்திரை எழுதி கொடுத்தீங்கன்னா கடையில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு 200 ரூபா 300 ரூபா வரும், இவ்வளோ தான் அதிகபட்சமே. ஆனால் இந்த மாற்று மருத்துவங்களில் போனீங்கன்னா குறைஞ்சது 5000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் உங்களால் மொதல் பில்லே போட மாட்டாங்க. எதனால், அவங்கக்கிட்ட வர ஆளுங்களே கம்மி. அந்த கம்மியாக போகிற ஆளுங்களும் போகாதீங்கன்றேன், போய் ஏமாறாதீங்க. நான் சொல்கிறத நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் என்னவோ நம்ம பாரம்பரியத்துக்கு எதிரானவன்னு நினைக்கிறீங்க. இன்னொன்று உள்ள தெரிஞ்சுங்க, இந்த பாரம்பரிய வைத்தியர்னு யாராவது போர்டு போட்டிருந்தான்னு வச்சிங்களேன், அவனை அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி வைக்கலாம். நிஜமா இது வந்து கேரளாவில் வந்து கேரளா கவர்மெண்ட் விசஸ் பாரம்பரிய வைத்தியர் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை வச்சுருந்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் கேஸ் நடந்து சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க, குறைஞ்சது இந்த மாதிரி சித்த வைத்தியம் யுனானி இல்லைனா ஆயுர்வேதா இதெல்லாம் படிக்கணும்னா, இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்த பிஎஸ்எம்எஸ்ஸு பிஏஎம்எஸ்ஸு பியூஎம்எஸ்ன்னெலாம் இப்போ அதுக்கு கோர்ஸ்லாம் வந்துருக்குது. அந்த கோர்ஸ்லேயே ஏதாவது படித்தவங்க தான் போயிட்டு அந்த வைத்தியத்தை பார்க்கலாமே தவிர, பாரம்பரிய வைத்தியர்னு சொல்லிட்டு யாராவது அந்த வைத்தியத்தை பார்த்தான்னா அது சட்டப்படி குற்றம். இதை நான் சொல்லலைங்க, சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க.
ஏன்னா தேடி பாருங்கள், கேரளா, கேரளா கவர்மெண்ட் வெர்சஸ் பரம்பரா ப்ராக்டிஷ்னர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த கேஸே இருக்குது. அந்த கேஸில் வந்து தீர்ப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க, பாரம்பரிய வைத்தியம்னு சொல்லி யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நம்ம ஒரு பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏதோ ஒரு சிவகுரு சம்திங் சிவ ஞானமாக சிவகுருன்னு யாரோ ஒருத்தர் நல்லா பேசுவார், பேசுகிறதெல்லாம் நல்லா பேசுவார், அதெல்லாம் நான் குறை சொல்ல மாட்டேன். ஜேடிவில் என்னை அடிக்கடி பேசுவார். அவர் வேறு ஒரு அடிச்சு விட்டார். அந்த காலத்தில் வந்து கருப்பு அரிசின்னு ஒன்று இருந்தது. அந்த அரிசியை வந்து சைனாவில் வந்து ஃபார்பிடன் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்பிடன் ரைஸ்னால் தடை செய்யப்பட்ட அரிசி. யாருக்கு? பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட அரிசி. அது ரொம்ப உயர்ந்த அரிசி. அது வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அந்த ஸ்பெஷல் அரிசி அது. அந்த அரிசியெல்லாம் நம்ம இப்போ இல்லாமல் போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு அப்படின்னு வேறு ஒரு தடவை இதில் பேட்டியில் சொல்லியிருந்தார். உண்மையில் என்ன, நம்ம நாயன்மார் கதையில் ஒரு அறிவட்ட நாயனார்னு ஒரு கதை இருக்குது பாருங்கள், அந்த கதையில் இப்படி தான் வரும். அந்த ஆள் வந்து வேலை கடைசியாக வேலை வெட்டிலாம் போய் ரொம்ப வறுமைக்கு வந்தவொடனே கருப்பரிசி அவர் சாப்பிட்டுட்டு சிவப்பரிசியில் பொங்கல் செஞ்சு கொண்டு போய் சிவபெருமானுக்கு படைப்பார்னு வரும். அதாவது 13ஆம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட ஒரு கதையில் என்ன சொல்லியிருக்காங்க, சிவப்பரிசி ஒஸ்தி கருப்பரிசி மட்டோன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு, கருப்பரிசி தான் ஒஸ்தின்றார். கருப்பரிசி ஒஸ்தியாக இருந்திருந்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார், சிவபெருமானுக்கு தான் கொண்டு போய் கருப்பரிசியை கொடுத்துருப்பார். சிவப்பரிசியை இவர் சாப்பிட்டுட்டு கரெக்டாக இது அவர் நம்ம அந்த ஒரு பேர் மறந்துருச்சிங்க எனக்கு, டக்குன்னு வரமாட்டேங்குது, ஏதோ சிவான்னு தான் வரும், ஞாபக சக்தி கம்மி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, இந்த மாற்று மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது பூரா ஏமாற்று மருத்துவம் தான். இல்லை சார் உங்களுக்கு தெரியாது. எல்லாருமே எப்படி சொல்லுவாங்கன்னா, பார்த்தவங்கள நான் பார்த்துருக்கேன் அப்படிம்பாங்க. நீங்கள் போய் பார்த்தீங்களா அப்படின்னு தான் நான் கேட்குறது. அம்மையார் ஜெயலலிதா ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ அவங்க இட்லி சாப்பிட்டாங்களாமேன்னு, இல்லை சாப்பிட்டதை பார்த்த ஒரு ஆள் நான் பார்த்தேன் அப்படிம்பாங்க. அதே தான் நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. கேட்டால் இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு சரியாயிருக்கு, அவங்க மாமாவுக்கு ஒருத்தருக்கு சரியாச்சு, இந்த சித்தப்பாவுக்கு ஒருத்தருக்கு சரியாச்சு, எங்கள் சித்தப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு, நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்களான்னு கேளு. யாருமே அப்படி ஒரு ஆளை பார்த்துக்க முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாக ஏமாத்து வேலை. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது, உங்கள் பணத்துக்கும் நல்லது. இல்லை அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள் மறுபடியும் கமெண்டில் ஏதாவது போடுவேன் அப்படின்னிங்கன்னா நான் மறுபடியும் இதை பற்றி பேச வேண்டி இருக்கும். நான் இதை பற்றி பேசாமல் இருக்கணும்னா இதை பற்றி, அதாவது இந்த ஏமாற்று மருத்துவத்துக்கு ஆதரவாக கமெண்ட் போடுறத விட்ருங்க. விட்டிங்கன்னா நானும் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறத விட்டுறேன். நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.